டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தி ரைஸ் ஆஃப் பீஸ் படத்துடைய முழு கதை என்ன அப்படிங்கறத இப்ப பாத்திரலாம். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்கள்லாம் பார்த்தா தான் இது எனக்கு புரியுமாடா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அப்படிலாம் கிடையாது. ஸ்டாண்ட் அலோன் படமாவே இது அழகா பார்க்கலாம், ஏன்னா அந்த அளவுக்கு கிளியரா எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன வாய்ஸ் ஓவர்ல ஒரு விஷயத்த முன்னாடியே சொல்லிடுறாங்க. அது என்ன அப்படின்னா, யூனிக்ரான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஈவில் சக்தி கிரகங்களை அழிச்சு அதனோட எனர்ஜியில உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அது இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் கீ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த முன்னாடியே சொல்லிட்டு அதுக்கப்புறம் கதையை ஸ்டார்ட் பண்றாங்க. கட் பண்ண இப்ப நமக்கு ஒரு கிரகத்தை காமிக்கிறாங்க. இந்த கிரகத்துல மேக்சிமல்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இனம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு இனம் அப்படின்னு சொல்லலாம், இன்னொரு கிளான் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கிரகத்துல இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கிட்ட அந்த ஈவில் சக்தி அதாவது யூனிக்ரான் தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபார்ம் கீ இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஈவில் சக்தி அதாவது யூனிக்ரான் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த கிரகத்துக்குள்ள தன்னுடைய ஆட்களை அனுப்பி வைக்க இங்க இருக்கக்கூடிய மேக்சிமல்ஸுக்கும் வந்திருக்கக்கூடிய டெரர்கான்ஸ் அதாவது யூனிக்ரான் கிட்ட வேலை செய்யக்கூடிய டெரர்கான்ஸுக்கு இடையில சண்டை வர ஆரம்பிக்குது. இந்த டெரர்கான்ஸுக்கு லீடரா ஒருத்தன் இருப்பான், அவனுடைய பேரு ஸ்ப்ராட்ச். ஸோ இந்த இடத்துல ஒரு பயங்கரமான சண்டை நடக்கும்பொழுது மேக்சிமல்ஸ்ல இருக்க அவங்க லீடர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம உயிரை காப்பாத்திக்கிறத விட மற்ற கிரகத்துல இருக்கக்கூடிய உயிர்களை காப்பாத்துறது ரொம்ப முக்கியம். இந்த டிரான்ஸ்ஃபார்ம் கீ இவங்க கிட்ட கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை வச்சு வேற வேற டைமென்ஷன்ஸ்க்கு வேற வேற கிரகத்துக்கு ரொம்ப சுலபமா போக முடியும். அதனால எக்காரணத்தை கொண்டு இதை ஸ்கிராட்ச் கிட்ட கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆட்கள் கிட்ட இதை கொடுத்தது மட்டும் இல்லாம, இதை பத்திரமா வேற எங்கேயாவது எடுத்துட்டு போய் மறைச்சு வைங்க, நான் வரவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவனா மேக்சிமல்ஸ்ல இருக்க ஒரு அந்த காங் முடிவெடுக்குது. ஸோ அதுக்கேத்த மாதிரி தன்னோட டீம்ல இருக்கக்கூடிய மத்த ஆட்கள் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தங்களோட தலைவனை விட்டுட்டு ரொம்ப கஷ்டத்தோட தான் அங்க இருந்து பிரிஞ்சு வராங்க. இதுக்கு நடுவில் ஸ்கிராட்ச் உள்ள வந்தது உடனே இங்க இருக்கக்கூடிய அந்த காங்குக்கும் ஸ்கிராட்சுக்கும் இடையில ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. இந்த ஸ்கிராட்ச் அப்படிங்கிறவன் எவ்வளவு பலசாலி அப்படிங்கிறது இந்த ஃபைட்லயே கிளியரா தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரே அடியில இந்த கிளானுடைய லீடரையே போட்டு தள்ளினது மட்டும் இல்லாம இந்த கிரகத்தை அப்படியே தூக்கி யூனிக்ரானுக்கு இரையாக்கி விட்டுருவான். யூனிக்ரான் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கெட்ட சக்தி அப்படின்னு சொல்லலாம். அது வந்த உடனே இந்த மொத்த கிரகத்தையும் அப்படியே தன்னுடைய வாழ்வுக்காக உறிஞ்சி எடுக்க ஆரம்பிக்குது. மீன்வேல் இதுக்கு நடுவுல மேக்சிமஸ்ல இருக்க சில பேர் அந்த கீயோட தப்பிச்சு கீழே வந்துருவாங்க, வேற எங்கேயாவது போகலாம் அப்படிங்கிற மாதிரி. நம்மளுடைய தலைவன் இறந்துட்டான், அவர் மேல நம்ம சத்தியம் எடுத்துப்போம், எக்காரணத்தை கொண்டும் இது யூனிக்ரான் கிட்ட கிடைக்காம நாம தான் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. அப்படியே கட் பண்ண இப்ப நமக்கு பூமியை காமிக்கிறாங்க. 1994ல கதை நடக்கிற மாதிரி தான் நமக்கு டைம் லைனை செட் பண்ணிருக்காங்க. எடுத்த உடனே நமக்கு ஹீரோவை காமிச்சிடறாங்க. இவன் தான் இந்த படத்துல இருக்கக்கூடிய ஹியூமன் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இவனுடைய பேரு நோவா. இவனுக்கு ஒரு தம்பி இருப்பா, ஒரு கஷ்டப்படுற குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் தம்பி இருக்கான் இல்லையா, இவனுக்கு உடம்புல கொஞ்சம் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான காசு கூட இந்த ஃபேமிலி கிட்ட இல்ல. ஆனா இந்த பையன் மூத்த பையன் அப்படிங்கறதுனால நான் பாத்துக்கிறேன், எனக்கு வேலை கிடைக்க போது இல்ல, இதுக்கு மேல நானும் வீட்டுக்கு காசு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மாவும் சரி ஓகே, இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போக, இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தம்பி கிட்ட பேசி, உனக்கு ஒன்னும் ஆகாது, நான் கூட இருக்கேன்ல, பயப்படாது அப்படின்னு சொல்லி சாப்பிட வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு முடிவு பண்றான். மீன்வேல் இதுக்கு நடுவில் அந்த பக்கம் மியூசியத்துக்கு ஒரு விஷயம் வருது. எகிப்துல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதா ஒரு விஷயம் வருது. அதை முதல்ல பார்த்த உடனே அந்த ஆர்கியாலஜிஸ்ட் என்ன நினைக்கிறா அப்படின்னா, இது எகிப்த சேர்ந்ததா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறான். ஆனா அதுல இருக்கக்கூடிய குறியீடுகளை வச்சு பார்த்தா இது எகிப்த சேர்ந்ததா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கு பேரலா இந்த பக்கம் நோவா தன்னுடைய தம்பியை ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக, அங்க டாக்டர்ஸ் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டாங்க. ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பேலன்ஸ் இருக்கு, அதை கொடுத்தா மட்டும்தான் உங்க தம்பியை நாங்க ட்ரீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்ல, இவனுக்கு வேற வழி இல்லாம தன்னுடைய தம்பியை அழைச்சிட்டு அங்க இருந்து வந்துடுறான். சரி ஓகே, இன்டர்வியூவாவது சரியா அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டைரக்டா அங்க போனா, அங்க இவரை நீ எங்களுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன், தயவு செய்து இங்க இருந்து போயிடு அப்படிங்கிற மாதிரி இவரை கேன்சல் பண்ணி அங்க இருந்து அனுப்பிச்சிடுறாங்க. இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச இடத்துல இருந்து இப்ப இந்த இடத்துக்கு ஒரு கால் வந்திருக்கும், சோ அதனால இவன் இந்த வேலைக்கு சரிப்பட்டு வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த பாஸ் முடிவு பண்ணி அனுப்பிச்சிருப்பாரு. இவனுக்கு சம கோபம் வரும், தன்னோட தம்பியை கூட தன்னால பாத்துக்க முடியாது, கடைசியில வேலை கூட கிடைக்காம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட தம்பியை கூட்டிட்டு திரும்பவும் வீட்டுக்கு ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்கான். இவன் தம்பி வரும்பொழுது பரவாயில்ல, ஒரு வேலை போச்சுன்னா இன்னொரு வேலை கிடைக்கும், கவலைப்படாது அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேஷனா பேசுறான். பட் இவன் என்ன பண்றான் அப்படின்னா, என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது, நமக்கு காசு வேணும், நம்மள நாமளே தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் ஒரு விபரீதமான முடிவு எடுக்கிறான். இவனுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு திருடன், ஏற்கனவே நீ என் கூட சேர்ந்துடுறா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். ஏன்னா இவன் ஒரு சிறந்த டெக் பர்சன், ஸோ அதனால இவனும் இந்த வாட்டி சரி ஓகே நானும் உன் கூட வந்து திருடுறேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா தன்னோட தம்பியை வீட்டில் விட்டுட்டு ஃப்ரெண்டு கூட வெளியில ஒரு இடத்துக்கு திருடுறதுக்காக போறான். அவன் ஃப்ரெண்டை சரி வாடா அப்படின்னு சொல்லி ஒரு காரை திருடுறதுக்காக ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போக, இவன் முத தடவை போறதுனால நோவா கொஞ்சம் பயப்படுறான். இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உள்ள போய் பார்த்தா அங்க ஒரு அட்டகாசமான கார் நிற்குது. அதை பார்த்த உடனே திருடலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ள ஏறி உட்காந்துடுறான். ஆனா அந்த கார் ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ணுது. இன்ஃபேக்ட் ஒரு கட்டத்துக்கு மேல அதை எப்படியாவது எடுத்துட்டு போலாம் அப்படின்னு முயற்சி பண்ண இவனால அந்த காருக்குள்ள இருந்து வெளியில வர முடியல. இதுக்கு பேரலா அந்த பக்கம் அந்த ஆர்கியாலஜிஸ்ட் இருந்தாங்க இல்லையா, அவங்க
பேர் எலனா. அவ வந்து அந்த சிலையை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது தான் அதுல சில விஷயங்கள் இருக்கிறத நோட் பண்றா. அதுல சில குறிப்புகள் இருக்கிறத எழுதி வச்சது மட்டும் இல்லாம அதை ரிசர்ச் பண்ற ப்ராசஸ்ல அந்த சிலையை உடைச்சிடறா. அப்பதான் அவளுக்கு தெரியும் இதே அந்த சிலைக்குள்ள அந்த டிரான்ஸ்ஃபார்ம் கீ ஒழிக்க வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. ஆனா அது எதனுடைய பர்பஸ்க்காக இங்க இருக்கு அப்படிங்கிறது இவளுக்கு தெரியல. ஆனா அந்த டிரான்ஸ்ஃபார்ம் கீ அங்க உடஞ்சு வெளிப்பட்ட உடனே அதுல இருந்து ஒரு ரேடியேஷன் ஃபுல்லா தெரிய ஆரம்பிக்குது. ஆனா அது மனிதர்களுடைய கண்ணுக்கு தெரியல, இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட கண்ணுக்கு மட்டும் தெரியுது. கட் பண்ணா இப்பதான் நமக்கு ஆப்டிமஸ் பிரைமை காமிக்கிறாங்க. இந்த கீழ இருந்து வெளிப்பட்ட ஒளி அவருடைய கண்ணுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால இது எதுல இருந்து வந்திருக்கு அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அதனால பூமியில மறைஞ்சிருக்கக்கூடிய ஆட்டோபாட்ஸ் எல்லாம் நம்மளோட ரகசிய இடத்துல வந்து மீட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி உத்தரவு கொடுக்க எல்லா ஆட்டோபாட்ஸும் புறப்பட்டு வர ஆரம்பிச்சிருப்பாங்க. கரெக்டா இப்பதான் இந்த பக்கம் நோவா ஒரு காருக்குள்ள ஏறி உட்காந்தாரு இல்லையா, அதுவுமே ஒரு ஆட்டோபாட் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். இவரும் என்னென்னமோ பண்ணி அந்த காருக்குள்ள இருந்து வெளியில வரலாம் அப்படின்னு பாப்பாரு, பட் முடியாது. அதுக்கு நடுவுல அந்த ஆட்டோபாட் அங்க இருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிடும். அந்த ஆட்டோபாட்டோட பேரு மிராஜ். இந்த படத்துடைய ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அது பாட்டுக்கு இந்த மாதிரி காரை தன்னந்தனியா எடுத்துக்கிட்டு ஓட்ட நோவா அந்த இடத்துல அலற ஆரம்பிக்கிறான். டே என்ன வந்து காப்பாத்துறா அப்படிங்கிற மாதிரி தன்னோட ஃப்ரெண்டுக்கு சொல்ல அவனால காப்பாத்த முடியல. பின்னாடி வந்துகிட்டு இருக்கான், இருந்தாலும் இந்த மாதிரி கார் தனியா ஓடுது அப்படிங்கறத அவனாலையும் நம்ப முடியல. மீன்வேல் போலீஸ்காரங்களாம் துரத்துறாங்க. ஆனா மிராஜ் கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா ஓடுனது மட்டும் இல்லாம போலீஸ்காரங்க கிட்டே டிமிக்கி கொடுத்துட்டு அசால்ட்டா அங்க இருந்து இந்த பையனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தது. இவங்களோட ரகசிய இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தான் யார் அப்படிங்கறத இந்த பையன் கிட்ட காமிக்க நோவா பயப்படுறான். யாரா நீ எங்க இருந்து வந்து அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்பதான் இந்த இடத்துல மிராஜ் தன்னை பத்தின விஷயங்களையும் தாங்க வந்து ஒரு ஏலியன் அப்படிங்கறத பத்தியும் கிளியரா சொல்ல இந்த பையன் கொஞ்ச நேரத்துக்கு அங்க அமைதியாக கரெக்டா இந்த டைம்ல அந்த பக்கம் ஆப்டிமஸ் பிரைமும் மத்த ஆட்டோபாட்ஸும் வந்துடுறாங்க. இந்த மாதிரி மத்த ஆட்டோபாட்ஸ் பூமிக்குள்ள மறைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நோவாக்கே இப்பதான் தெரிய வருது. பிரைம் இங்க வந்த உடனே முதல்ல திட்டுறாரு, எதுக்காக இவனை கூட்டிட்டு வந்த, மனிதர்களுக்கும் நமக்கும் எந்தவித கனெக்ஷனும் இருக்கக்கூடாது, இவனை கூட்டிட்டு வந்ததே நம்மளோட இடத்துக்கு இப்ப பாதுகாப்பு இல்லாம போயிடும் அப்படிங்கிற மாதிரி மிரட்ட மிராஜ் அதெல்லாம் ஒன்னாகாது, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மத்த விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் டிரான்ஸ்ஃபார்ம் கீ அப்படிங்கிறது பூமிக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறது ஆப்டிமஸ் பிரைமுக்கு தெரிய வந்திருக்கும். அவர் உடனே நாம அந்த கீயை எடுத்துட்டோம் அப்படின்னா அது மூலியமா போர்ட்டலை உருவாக்கி நம்மளுடைய கிரகத்துக்கு நம்மளால போயிட முடியும். ரொம்ப நாளா நம்ம பூமிக்குள்ளேயே அடப்பட்டு கிடக்குறோம், இனிமேட்டு அது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்க போய் அதை எடுக்கணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு மனிதர்களுடைய உதவி தேவை. நாம இந்த உருவத்துல போய் உள்ள எடுத்தோம் அப்படின்னா அது இந்த கிரகத்தை பாதிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அதுக்காக இந்த இடத்துல நோவாவுடைய உதவியை இவங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. பிரைம் இந்த இடத்துல நோவாவை நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற சந்தேகத்திலேயே இருக்க மிராஜ் தான் சரி ஓகே இந்த பையன் நமக்காக பண்ணுவான் அப்படின்னு சொல்லி இவனை சம்மதிக்க வைக்கிறாரு. முதல்ல நோவா என்னால முடியாது, என்ன விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு தான் சொல்லுவான். இருந்தாலும் நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னா உனக்கு தேவையான பணத்தை நாங்க கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த பையன் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். கட் பண்ண இவங்க எல்லாருமே இப்போ அந்த ஒளி வந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து ஒரு மியூசியம், அதாவது அந்த பக்கம் எல்லாரும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தா இல்லையா அந்த இடத்துக்கு போறாங்க. யாருக்கும் தெரியாம இந்த பையன் மட்டும் உள்ள போறான். அந்த கீயை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்க அப்பதான் இவன் எல்லனாவை மீட் பண்றான். அவ முதல்ல இவனை பார்த்த உடனே பயப்படுறா. இதுக்கடையில இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில ஒரு சின்ன தள்ளுமுள்ளலாம் ஏற்படுது. அப்புறம் தான் இவன் எல்லா விஷயத்தையும் சொல்லி இந்த மாதிரி ரோபோட்ஸ் எல்லாம் நம்மளோட உலகத்துல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவ டக்குன்னு சிரிச்சிடறா. ஆனா இந்த கீ அனுப்பிச்ச சிக்னல்ல டெரர்கான்ஸோட லீடர் ஸ்கிராச்சும் கூடவே ரெண்டு ஆட்களும் இங்க வந்திருப்பாங்க. சோ அவங்க வந்த உடனே இந்த மியூசியத்தையே வெடிக்க வச்சு அந்த கீயை எடுத்துட்டு போலாம் அப்படின்னு ட்ரை பண்ண அப்பதான் எல்லனாக்கும் எல்லா விஷயமும் புரிய வருது. எப்படியாவது தப்பிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிக்க வேற வழி இல்லாம ஆட்டோபாட்ஸ் இந்த பசங்களை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக களத்துல இறங்கி டெரர்கான்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. டெரர்கான்ஸோட லீடர் இருந்தாலே ஸ்கிராச் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். டே வாங்கடா இத்தனை பேர் வந்தாலும் நான் தனியா சமாளிப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசால்ட்டா எல்லாரையும் போட்டு பொழந்து கட்டுறான். இன்ஃபேக்ட் நம்மளோட பிரைமையும் போட்டு பொழந்து கட்டிடுறான் அப்படின்னு சொல்லலாம். பிரைமை ஒரு கட்டத்துல அவன் கொல்லலாம் அப்படின்னு போகும்போது அந்த இடத்துல தன்னோட லீடரை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக பி தன்னுடைய உயிரை கொடுத்து பிரைமை இந்த இடத்துல காப்பாத்திடுறான். இதுக்கு நடுவில் இந்த பசங்களாலேயும் அந்த கீயை காப்பாத்த முடிஞ்சிருக்காது. ஸ்கிராச் அந்த கீயை எடுத்துக்கிட்டு தன்னுடைய தலைவன் கிட்ட பேசலாம் அப்படின்னு போயிருப்பான். அப்பதான் இவங்களுக்கு தெரியுது ஆக்சுவலா அந்த கீழே இருக்கிறது ஒரு பாதி தான் அப்படின்ட்டு. இதுக்கு நடுவில் இந்த பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கரெக்டா அந்த பக்கம் மேக்ஸிமல்ஸ்ல இருந்து ஒரு ஆள் வந்திருப்பா. அவளுடைய பேரு மேக்ஸிமல்ஸ்ல இருக்கக்கூடிய ஐஎஸ்ஆர் குறுக்க புகுந்ததுனால இந்த பக்கம் ஆட்டோபாட்ஸ் தப்பிச்சிருப்பாங்க. ஆனா இவங்களுடைய போராட்டம் இந்த இடத்துல வீணா போயிருக்கும். ஆனா இந்த இடத்துல ஆப்டிமஸ் பிரைம் செம்ம கோபத்துல இருப்பாரு. தங்களுடைய கிரகத்துக்கு போறதுக்கு இருந்த ஒரே வாய்ப்பே இப்ப இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி திணறிக்கிட்டு இருக்கேன். அப்பதான் இந்த இடத்துல ஐஎஸ்ஆர் சொல்றது மூலியமா அந்த கீயோட ஒரு பகுதி மட்டும் தான் அவங்கிட்ட இருக்கு, இன்னொரு பகுதி எங்க இருக்கு அப்படிங்கறத நாம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்பதான் பிரேமுக்கு தங்களோட கிரகத்துக்கு போறதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது புரியுது. உடனடியா அந்த இன்னொரு பாதி எங்க இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்க ஐரசர் என்ன சொல்லுது
அப்படின்னா எங்களோட இனத்துல மத்தவங்க எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல, இப்போதைக்கு நான் மட்டும்தான் இருக்கேன், அந்த இன்னொரு பாதி எங்க இருக்கு அப்படின்னு எனக்கு கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பதான் எலனா இருந்தா இல்லையா அவ ஒரு விஷயத்த சொல்லுவா, ஆமா அந்த இன்னொரு பாதி எங்க இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா எங்களுக்கு இந்த பாதி கிடைச்சது பெருல இருந்து தான் கிடைச்சது, அங்க இருந்து தான் இதை எடுத்துட்டு வந்தாங்க, நான் கூட இது எஜிப்தா சேர்ந்தது அப்படின்னு நினைச்சேன், அதுக்கப்புறம் இதை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு சில தகவல்கள் கிடைச்சது, பெருல இருக்கக்கூடிய சில இடத்துல இந்த மாதிரி டிராயிங்ஸ் இருந்தது, அது நீங்க சொல்ற விஷயத்தோட ஒத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப உடனடியா நாம எல்லாரும் பெருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி மத்த எல்லாம் டிசைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இல்லைன்னா முதல்ல மறுத்தாலும் அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறா. ஆனா இந்த பக்கம் நோவாக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த கீ அந்த பக்கம் ஸ்கிராட்ச் கிட்ட கிடைச்சிருச்சு அப்படின்னா அது மூலியமா இந்த மொத்த பூமியும் அழிஞ்சிரும், அப்படி அழிஞ்சது அப்படின்னா தன்னோட ஃபேமிலியும் தன்னை விட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி பயப்படுறான், அதனால பூமியை காப்பாத்துறதுக்காகவாது நான் இந்த முறை இவங்க கூட சேர்ந்து செயல்படணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான், முதல்ல இந்த இடத்துல பிரைம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாரு, அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒத்துப்பாரு, கட் பண்ணா இந்த இடத்துல இவங்க பெருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நோவா தன்னுடைய தம்பி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த இடத்துல இவனுக்கு பாதுகாப்பா வந்த மிராஜ் அவனோட தம்பி பாத்துறான், சரி ஓகே நீ எங்க போற அப்படின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, ஆனா எனக்காக பத்திரமா திரும்பி வா அப்படிங்கிற மாதிரி அந்த தம்பி பையன் சொன்னது மட்டும் இல்லாம ஒழுங்கா என்னுடைய அண்ணனை பாத்துக்கோ, அவனுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா உன்னை சும்மா விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி கெத்தா மிரட்டுறான், மிராஜ் சரி ஓகேப்பா தம்பி உன்னோட அண்ணனுக்கு ஒன்னாகாது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க புறப்பட ஆரம்பிக்கிறாங்க, கட் பண்ணா மறுநாள் காலையில இவங்க எல்லாருமே பெருக்கு போலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, ஆட்டோ பாட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபிளைட் அங்க வந்து இறங்குது, சோ அதுலதான் இப்ப இவங்க எல்லாரும் போக போறாங்க, கட் பண்ண இவங்க எல்லாருமே அங்க இருந்து கிளம்பி இப்போ பெருக்கு வந்துகிட்டு இருக்காங்க, இறந்து போன பீக்கு உயிர் கொடுக்கணும் அப்படின்னா இவங்களோட கிரகத்துல இருக்கக்கூடிய எனர்ஜி ஆனால முடியும் அப்படிங்கிறது இந்த சைடு பிரேமுக்கு தெரியும், சோ அங்க போனா அப்படின்னா இவனை உயிரோட கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவரு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதே மாதிரி இந்த பக்கம் நோவா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்த கிரகத்தை காப்பாற்றணும் அப்படின்னா நாம ரெண்டு பேரும் எப்படியாவது சேர்ந்து அந்த கீயை எடுத்துடணும், அதை எடுத்த உடனே அதை ஃபுல்லா அழிச்சிடணும், அதை அழிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற கிரகங்களுக்கு இடையில போர்ட்டலை அந்த பக்கம் ஸ்கிராட்சால உருவாக்க முடியாது, நம்மளோட கிரகத்தை காப்பாத்துறதுக்காக நம்ம இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவனும் இந்த பக்கம் இளநார் கூட சேர்ந்து தனியா ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான், கட் பண்ணா இவங்க எல்லாருமே இப்ப பெருவுக்கு வராங்க, பெருவுக்கு வந்த உடனே அந்த இன்னொரு கீ எங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணி பார்க்க, அது வந்து ஒரு பழைய சர்ச்சு கடியில இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிய வருது, மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய டிரான்ஸ்பார்மர்ஸால உள்ள போக முடியல, அதாவது ஆட்டோ பாட்ஸால உள்ள போக முடியல, மறுபடியும் இந்த ரெண்டு மனுஷங்களோட உதவி அவங்களுக்கு தேவைப்படுது, இவங்களும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு முயற்சிக்கிறாங்க, பட் இவங்க போற இடத்துல கரெக்டா ஸ்கிராட்சும் அவரோட டீமும் வந்துடுறாங்க, ஆனா இவங்க எப்படியோ அந்த ரகசிய இடத்தை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அந்த கீயை எடுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ண அந்த இடத்துக்குள்ள போறதுக்கு இவங்களுக்கு முதல்ல பயமா இருக்கு, ஆனா எலனாரோட உதவியோட அந்த இடத்துக்குள்ள போயிடுறாங்க, ஒரு ரகசிய பாதாள இடம் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போன உடனே அங்க இருக்கக்கூடிய ஒரு கல்லறை மாதிரியான விஷயத்த தள்ள அதுக்குள்ள அந்த கீயோட இன்னொரு பாதி இருக்கும் அப்படின்னு பாக்குறாங்க, பட் அதை இதுக்கு முன்னாடி யாரும் அங்க இருந்து எடுத்துட்டு போன மாதிரி இவங்களுக்கு தெரிய வருது, அதுக்கடியில ஏதோ எழுதப்பட்டிருக்கு ஒரு ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ்ல, அதை பார்த்த உடனே இளநார் அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த கேடியும் அதே மாதிரி வார்த்தை இருந்தது இல்லையா, சோ அதனால அதை மட்டும் எழுதி வச்சுக்கிறாங்க, இதுக்கு வாய்ப்பே இல்லை இது எப்படி இங்க இருந்து காணாம போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுக்குள்ள டெரகான்ஸோட ஒரு ஆள் இந்த இடத்துல புகுந்தது மட்டும் இல்லாம இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பான், ஆனா நீங்க இந்த மாதிரி ஆபத்து வந்தது அப்படின்னா சமாளிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி மிராஜ் இந்த பக்கம் நோவா கிட்ட ஒரு ஆயுதத்தை கொடுத்துருக்கோம், அதை வச்சு இவன் இந்த இடத்துல சமாளிச்சிருப்பான், ஸ்கிராட்ச் உள்ள வந்துட்டா அப்படிங்கிறது அந்த பக்கம் ஆட்டோ பாட்ச்சுக்கு தெரிஞ்ச உடனே அவங்களும் டைரக்டா வந்து ஸ்கிராட்ச் கூட சண்டை போட ஆரம்பிக்க, ஒரு பயங்கரமான சண்டை இந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்குது, இந்த சண்டையிலயும் ஸ்கிராட்ச் தான் முன்னிலையில இருக்கான், ஆனா இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த பக்கம் மேக்சிமம்ஸ்ல இருந்த ஆப்டிமஸ் பிரைமல் அப்படிங்கிற அந்த லீடர், அதாவது அந்த காங் உள்ள புகுந்தது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு, அங்க வந்திருக்கக்கூடிய டெரர் கான்ஸ் கூட சண்டை போடவும் ஆரம்பிக்குது, சோ இவங்களோட உதவியோட ஆட்டோ பாட்ச் அங்க இருந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க, ஆனா ஆட்டோ பாட்ச்சுக்கும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய மேக்சிமம்ஸ் யார் அப்படிங்கிறது தெரியாது, நடுவுல வந்த ஐரசர் தான் எல்லாத்த பத்தியும் கிளியரா சொல்லி இவங்க என்னோட டீம் தான் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ண உடனே ஆப்டிமஸ் பிரைம் இதை ஒத்துக்கிறாரு, ஆப்டிமஸ் பிரைம் பார்த்ததெல்லாம் அந்த பக்கம் மேக்சிமல் லீடரான ஆப்டிமஸ் பிரைமலுக்கும் ரொம்ப சந்தோஷம் தான், ஆனா அவருக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா நீங்க எதுக்காக அந்த கீயை தேடி வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, ஆப்டிமஸ் பிரைமல் இப்ப என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க கேட்ட விஷயம் நல்லதுதான், ஆனா அந்த கீ உங்ககிட்ட கொடுத்துட்டா அப்படின்னா நீங்க உங்களோட கிரகத்துக்கு போயிடுவீங்க, ஆனா அது மூலமா ஸ்கிராட்ச் அதை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, என்னுடைய கிரகம் அழியும் போது நான் கேட்டுக்கிட்டது ஒன்னே ஒண்ணுதான், இந்த மாதிரி மற்ற கிரகங்கள் அழியாம பாதுகாக்கணும் அப்படின்னு நாங்க அப்ப பிரமாணம் எடுத்துக்கிட்டோம், அதுக்காக தான் பூமியில எங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் யாருக்கும் தெரியாம அமைச்சு இந்த மக்களை நாங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம், இத்தனை நாள் நாங்க இங்க இருந்தது யாருக்குமே தெரியாது, ஆனா இப்ப ஸ்கிராட்ச் இங்க வந்துட்டா அப்படின்னா கண்டிப்பா நாம அவனை தடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, இப்பதான் ஆப்டிமஸ் பிரைமல் இந்த கிரகத்துல இருக்கக்கூடிய ஒரு ட்ரைப் இனத்துக்கிட்ட ஆட்டோ பாட்ச கூட்டிட்டு போறாரு, மலைப்பகுதிக்குள்ள வாழக்கூடிய ஒரு ட்ரைப் இனம் அப்படின்னு சொல்லலாம், அப்பதான் பிரைமல் என்ன சொல்லுது அப்படின்னா நாங்க இந்த பூமிக்கு வந்தப்போ இந்த இனம் எங்களை ஏத்துக்கிச்சு, நாங்க இங்க இருக்கோம் அப்படிங்கிற ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்லாம எங்களை பத்திரமா பாத்துக்கிட்டாங்க, நாங்களும் இவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தோம், காலங்காலமா நாங்க இங்கதான் இருந்தோம்
அப்படிங்கறத பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆப்டிமஸ் பிரைம் இந்த இடத்துல பிய காப்பாற்ற முடியல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண அது இந்த பக்கம் பிரைமலுக்கு புரியுது. சரி வாங்க அப்படின்னு சொல்லி பூமியில இருக்கக்கூடிய ஒரு கல்லு காமிக்குது. அந்த கல்லு பாக்குறதுக்கு எனர்ஜியான் மாதிரியே இருக்கு. எனர்ஜியான் மேல படுக்க வச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு உயிர் வரும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். ஆனா அந்த கல்லை சார்ஜ் பண்றதுக்கு தேவையான அந்த எனர்ஜி பூமியில இல்ல, அதுக்குதான் நமக்கு ஏதாவது ஒரு வழி வேணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் நோவா கிட்ட இல்லனார் ஒரு விஷயத்த சொல்றான், நீ நினைக்கிற மாதிரி ஆப்டிமஸ் பிரைம் ஒன்னும் கெட்டவர் கிடையாது, அவருடைய கிளான்ல இருக்க மத்த ஆட்களுக்கு இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்ததுக்கு தான் தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறாரு. நீ எப்படி உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறியோ அதே மாதிரி தான் அவரும் நினைக்கிறாரு. ஆக்சுவலி நீங்க ரெண்டு பேரும் ஒரே கேட்டகரி தான், அதனால அந்த கீ கிடைச்சதுன்னா அதை அழிக்காத, இதை வச்சு ரெண்டு பேருமே தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கறத பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல நோவா கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். கட் பண்ணா அப்படியே மறுநாள் காலையில விடுது. ஐரசர் கூட இருந்தது இல்லையா, ஆக்சுவலா லாஸ்டா நடந்த சண்டேல ஸ்கிராச் ஐரசர் மேல ஒரு கண்ணை வச்சு ஷூட் பண்ணிருப்பான், அது மூலமா ஐரசரை இப்போ தன்னுடைய வழிக்கு மாத்திருப்பான். சோ ஐரசர் இந்த இடத்துல தன்னுடைய மைண்டை மாத்திட்டதுனால டைரக்டா தன்னுடைய ஆட்கள் கிட்டவே சண்டை போட ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம இவங்க இருக்கக்கூடிய இடத்த அந்த பக்கம் ஸ்கிராச் கிட்டயும் சொல்லிடுது. சோ ஸ்கிராச் இந்த இடத்துக்கு வரா, இந்த இடத்துல பயங்கரமான சண்டை நடக்க ஆரம்பிக்குது. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆட்டோ பாட்ஸோ மேக்ஸிமம்ஸோ சேர்ந்து ஸ்கிராச்சை எதிர்த்து சண்டை போடுறாங்க. ஆனா இவங்களால இந்த முறை ஜெயிக்க முடியல, ஏன்னா எல்லாருமே தனித்தனியா சண்டை போட்டிருப்பாங்க. மீன்வேல் இந்த பக்கம் நோவா எப்படியாவது அந்த கீயை அழிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிருப்பான். ஆனா ட்ரெயின் கேட்டதுனால சரி ஓகே உங்களுக்காக நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணிருப்பான். அந்த கேப்ட ஸ்கிராச் தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த இன்னொரு பாதி கீய ஆட்டையை போட்டுட்டு அந்த பக்கம் போயிருப்பாரு. சோ இப்ப இவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஹோப்பும் போயிடுச்சு. கட் பண்ண இந்த பக்கம் ஸ்கிராச் அந்த மீதி பாதி கீய தன்னோட தலைவன் கிட்ட கொடுத்தது மட்டும் இல்லாம போர்ட்டல ஓபன் பண்ணி இந்த கிரகத்துக்குள்ள யூனிக்ரான கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்பதான் ஆப்டிமஸ் பிரைமும் சரி நோவாவும் சரி ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் என்னுடைய கிரகத்துக்கு போனோம் அப்படிங்கறதுல குறியா இருந்தேன், நீ உன்னுடைய கிரகத்தை காப்பாத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ண, ஆனா நம்ம எல்லாருமே சேர்ந்து முயற்சி பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளால இதை தடுத்திருக்க முடியும், நாம ஒன்னா இல்லாம போயிட்டோம், அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி இப்பதான் தப்ப உணர்ந்து ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா இப்பதான் அந்த பிரைமல் என்ன சொல்லுது அப்படின்னா, நாம தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு, இந்த கீ எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து அவங்க இந்த போர்ட்டலை ஓபன் பண்ணும்போது நாங்க ஒரு பாஸ்கோட முன்னாடி கிரியேட் பண்ணியிருந்தோம், அதை நாம அந்த சிஸ்டம்ல போட்டுட்டோம் அப்படின்னா இது மொத்தமா ஷெடவுன் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆக்சுவலா அது இப்ப இவங்க கிட்ட இல்ல. ஆனா இந்த பக்கம் இல்லைன்னா இருக்கு அது என்ன அப்படின்னு தெரிய வந்திருக்கும், ஏன்னா ரெண்டு கீ எடுக்கும்போதுதான் அதுல சில குறிப்புகள் இருந்திருக்கும், அதை எழுதி வச்சிருப்பாங்க. சோ அதுதான் அந்த பாஸ்வேர்டா இருக்கும் அப்படிங்கறது இவங்களுக்கு புரிய வருது. சரி ஓகே இப்ப எப்படி அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ரகசியமா இத்தனை நாள் பூமியில இருக்கிறப்போ மேக்சிமம் ஒரு சுரங்கத்தை தோண்டி இருப்பாங்க, ஆனா அதுக்குள்ள இவங்களால போக முடியாது, மனுஷங்களால மட்டும்தான் போக முடியும். ஸ்கிராச் கூட நாங்க டைரக்டா சண்டை போறோம், அந்த டைம்ல நீங்க எப்படியாவது யாருக்கும் தெரியாம அந்த சுரங்க பாதை வழியா போய் அந்த சிஸ்டம்ல இந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல, இப்போ இவங்க எல்லாருமே டைரக்டா சண்டைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேர் அதாவது மனுஷங்க ரெண்டு பேரும் அந்த சுரங்க பாதை வழியா போக, அந்த பக்கம் ஆட்டோ பாட்ஸும் மேக்ஸிமம்ஸும் சேர்ந்து ஸ்கிராச் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு அடிச்சாலும் இவங்க திருந்த மாட்டானுங்க அப்படின்னு சொல்லி ஸ்கிராச் சண்டை போட வர ஆப்டிமஸ் பிரைம் தன்னுடைய ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு இந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. மீன்வேல் இந்த இடத்துல நோவா எப்படியாவது அதை ஷட் அவுன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சுரங்க பாதைக்குள்ள போய்கிட்டு இருக்கு, அதையும் ஸ்கிராச் கண்டுபிடிச்சு அவன் அடிக்க ஆரம்பிச்சிருப்பான். ஆனா ஸ்கிராச்சை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக மிராஜ் குறுக்க புகுந்தது மட்டும் இல்லாம தன்னுடைய உயிரியே இந்த இடத்துல தியாகம் பண்ற நிலைமைக்கு வந்திருக்கும், ஆனா செத்து இருக்காது. கடைசியா என்ன சொல்லலாம் அப்படின்னா, என்னுடைய எனர்ஜியை நான் உனக்கு தரேன், அதை வச்சு நீ அவங்க கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லி தன்னுடைய டெக்கை இந்த பக்கம் நோவாக்கு ஷேர் பண்ண, நோவா இந்த இடத்துல லிட்டரலா ஒரு அயன்மேன் மாதிரி மாறி இருப்பான் அந்த கவசத்தை போட்டுக்கிட்டு. இப்ப இவன் டைரக்டாவே அந்த பக்கம் ஸ்கிராச் கூட சண்டை போடலாம் அப்படிங்கிற மாதிரி போக, ஆப்டிமஸ் பிரைம் அவன் தனியா இல்ல நானும் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரும் களத்துல இறங்கி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பக்கம் ஸ்கிராச் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மீன்வேல் அந்த பக்கம் அந்த போர்ட்டல் ஓபன் ஆச்சு இல்லையா, அந்த எனர்ஜியில அந்த பக்கம் இருக்கக்கூடிய எனர்ஜியான் கல்லு உயிர் பூட்டப்பட்டு பிக்கு உயிர் வந்திருக்கும். அதே மாதிரி அந்த போர்ட்டல் ஓபன் ஆனதுனால நிறைய டெரர்கான்ஸ் பூமிக்குள்ள வர ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆட்டோ பாட்ஸும் மேக்ஸிமல்ஸும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி எலனாரோ அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சு அந்த சிஸ்டம்ல போடலாம் அப்படின்னு முயற்சி பண்ண, அதுக்கான கரெக்டான டைம் வரும்போது கரெக்டா ஸ்கிராச் அந்த சிஸ்டமே கொலாப்ஸ் பண்ணதுனால இப்ப இவங்களால அதை தடுக்க முடியாது. கரெக்டா அந்த போர்ட்டல் ஓபன் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா யூனிக்ரானும் பூமிக்குள்ள வந்துகிட்டு இருக்கான். ஆப்டிமஸுக்கு இந்த இடத்துல சம கோபம் வருது, இதுக்கு மேல உன்னை உயிரோட விட மாட்டேனா அப்படின்னு சொல்லி கடைசியா ஸ்கிராச்சை பிச்சு போட்டது மட்டும் இல்லாம இப்ப அவரே தலைவனா ஒரு முடிவு எடுக்கிறாரு, நான் இதை மொத்தமா அழிச்சிடறேன், இதை மொத்தமா அழிச்சிட்டேன் அப்படின்னா இது நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி மத்தவங்களை அனுப்பிச்சுட்டு அந்த சிஸ்டமை மொத்தமா அழிக்க முயற்சி பண்றாரு. அது மூலமா இங்க இருக்க தன்னுடைய உயிருக்கு மட்டும்தான் ஆபத்து, மத்தவங்க எல்லாருமே சேஃபா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு இவர் அதை பண்ண, அதனால ஏற்பட்ட ஈர்ப்பு விசையில பிரைம் இந்த பக்கம் போர்ட்டலுக்குள்ள இழுக்கப்படுறாரு. ஆனா நோவா உள்ள புகுந்தது மட்டும் இல்லாம நான் உங்களை விட மாட்டேன், ஒன்னா சேர்ந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லி பிரைம தன்னந்தனி ஆளா
வெளியில இழுக்க முயற்சி பண்றான். பிரைம் எல்லாம் இந்த இடத்துல உதவிக்கு வர இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆப்டிமஸ் பிரைமை இந்த பக்கம் காப்பாத்துறாங்க. அது மட்டும் இல்லாம பூமியும் இப்ப காப்பாற்றப்படுது. யூனிக்ரானால பூமிக்குள்ள வர முடியல, பூமியை அழிக்க முடியல. அது மட்டும் இல்லாம அவர் எதிர்பார்த்த கீயும் இப்ப அவர்கிட்ட கிடைக்கல. கட் பண்ணா இந்த பக்கம் அந்த வெடிப்பு நடந்த இடத்துல இருந்து ஆட்டோபாட்ஸும் மேக்ஸிமஸும் தப்பிச்சு வந்துடுறாங்க. ஆனா இப்பதான் ஆட்டோபாட்ஸ்ல இருக்கக்கூடிய ஆப்டிமஸ் பிரைமுக்கு மனிதர்கள் மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் வர ஆரம்பிக்குது. இதுக்கு மேல நாம பூமியிலே இருந்து மனிதர்களை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி மேக்ஸிமல்ஸோட சேர்ந்து செயல்பட இவர் ஒரு முடிவெடுக்கிறாரு. நோவாவும் தன்னுடைய தம்பியையும் தன்னோட ஃபேமிலியையும் காப்பாத்திட்டோம் அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறான். கட் பண்ணா இந்த இடத்துல நோவா நல்லபடியா வீடு திரும்ப அவனோட தம்பிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சரி ஓகே இப்பயாவது வேலைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போறான். பட் இந்த இடத்துலயும் அவனை வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா அப்பதான் தெரியுது இவனை இன்டர்வியூ எடுக்கிறவரு ஒரு சாதாரண ஆள் கிடையாது அப்படின்ட்டு. அவருக்கு இவன் என்ன பண்ணா அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலா அந்த ஆள் வேற யாரும் கிடையாது, அந்த ஆள் வந்து ஜிஐ ஜோ படம் நீங்க பாத்துருப்பீங்கல்ல, அந்த டீம் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். நீ உலகத்தையே காப்பாத்தி இருக்க, அதனால உனக்கு எங்களோட டீம்ல சேரத்துக்கு ஒரு வாய்ப்பு தரும், நீ எங்க கூட சேர்ந்துக்கிறியா அப்படின்னு கேட்க இவன் பயப்படுறான். இவன் ஒருவேளை போலீஸா இருந்து தன்னை தூக்கி உள்ள போட்டுட்டா என்ன பண்றது அப்படின்ட்டு. ஆனா கடைசி அந்தாலும் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ உலகத்தையே காப்பாத்திருக்க, அதுக்கு கை மாற உன்னோட தம்பிக்கு தேவையான எல்லா ட்ரீட்மெண்ட் செலவையும் நாங்களே பாத்துக்கிறோம். 24/7 உலகத்துல இருக்கக்கூடிய பெஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாம் கூட இருந்து உன்னுடைய தம்பியை பாத்துப்பாங்க, அதுக்கு நான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவரு தன்னுடைய பேஸ்மெண்ட்டை காமிக்கிறாரு. அதுக்குள்ள ஜிஐ ஜோ தேவையான எல்லா பொருட்களும் இருக்கு. இப்பதான் இந்த இடத்துல நோவா இவங்க கூடவே சேரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வர ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ணி இதோட நமக்கு இந்த படத்தை முடிப்பாங்க. இந்த கடைசியா சொன்னா இல்லையா, அது மட்டும் இந்த படத்துடைய மிட் கிரெடிட் சீன் அப்படின்னு சொல்லலாம். போஸ்ட் கிரெடிட் சீன் அப்படின்னு எதுவும் பெருசா சேர்க்கல, இது ஒரு ட்ரையாலஜியா எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அடுத்தடுத்த பாகங்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஃபர்தரா கண்டினியூ பண்ணுங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அண்டில் தென் பாய் பாய், தேங்க்யூ கைஸ்.